வணக்கம் நண்பா உங்களோட யூடியூப் சேனலுக்கு தேவையான இன்ட்ரோ இருக்கு இல்லையா அத வந்து நீங்க மொபைல்லயே சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணலாம் பட் நான் இந்த வீடியோல வந்து லேப்டாப் இருக்கு இல்லையா அது மூலியமா தான் சொல்லி தர போறேன் நானே இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் பார்க்க கம்ஃபர்டபுளாக இருக்காது நான் வந்து லேப்டாப் மூலியமாக பண்ணி காமிக்கிறேன் இந்த அப்படியே நீங்க மொபைல்ல பண்ணா கூட ஒர்க் ஆகும் சரியா இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க சோ இப்போ நம்ம வந்து ஃப்ரீ இன்ட்ரோ மேக் பண்ணுறதுக்கு நான் வெப்சைட்டுக்குள்ளே போயிருக்கோம் இது என்ன வெப்சைட் அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் வீடியோட இடையிலையோ வீடியோட முடிவுலயோ கண்டிப்பான முறையில அவங்களுக்கு சொல்கிறேன் பட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் மூலியமாக தான் இன்ட்ரோ மேக் பண்ண போகிறோம் இது ஒரு சூப்பரான வெப்சைட் நண்பா எந்த விதமான மார்க்குமே இல்லாமல் அசால்ட்டாக இதுலேயே நம்ம சேனல் நேம் போட்டுக்கிட்டு இல்லை நம்ம நேம் போட்டுக்கிட்டு அசால்ட்டாக வந்து யூடியூப் வீடியோவுக்கு உண்டான இன்ட்ரோவை வந்து மேக் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெண்டிங் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே போகிறேன் அதுக்குள்ளே போனிங்கன்னா எக்கச்சக்கமான இன்ட்ரோஸ் எனக்கு வந்து காமிக்குது உண்மையிலேயே ஓப்பன் பண்ணி பார்த்து ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற விஷயம் என்னதுன்னா இந்த வீடியோ இருக்கு இல்லையா ட்ரெண்டிங் வீடியோஸ்க்குள்ளே போனால் ஆட்டோமேட்டிக்காக நிறைய உங்களுக்கு வரும் அதே மாதிரி மேலே லேட்டஸ்ட் அப்படின்ட்டுருக்கா அதுலேயுமே நிறைய இன்ட்ரோ மேக்கர் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதில் நம்ம பண்ண போகிற விஷயம் வந்து எந்த இன்ட்ரோ வந்து உங்களோட யூடியூப் சேனலுக்கு வந்து ஷூட் ஆகும் அப்படிங்கிறது தான் முதல் ஸ்டெப்பு சரியா ஸோ அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த வீடியோ வந்து கரெக்டாக இருக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த வீடியோவை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க நான் ஒரு வீடியோவே இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கீழே நிறைய வீடியோஸ் இருக்கும் பட் நம்ம செலக்ட் பண்ண வீடியோஸ்க்கு கீழே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன் கிளிப் மேக்கர் அப்படின்னு காமிக்குதா அதை வந்து கிளிக் பண்ணுங்க சோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எடிட்டிங் பேஜ் இருக்கு இல்லையா அங்க கொண்டு போய் விட்டுரும் அதுலேயுமே லெஃப்ட் சைடில் பாத்தீங்கன்னா இதுக்கு சம்மந்தமான ஏக்கப்பட்ட இன்ட்ரோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் அதில் நம்ம பண்ண போற விஷயம் வந்து அதுலயுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏதாவது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி நல்லா இருக்கும் பட்சத்துல வந்து நீங்க அதையுமே கிளிக் பண்ணிக்கலாம் சோ இதை நான் இப்ப ரன் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணது வந்து இந்த மாதிரிதான் இருக்கு ஸோ எனக்கு ஒரு வேளை இது சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கூட பிடிக்கலனா கூட இது மூலியமாகவே போய் மாற்றிக்கலாம் ஸோ ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்காண்டி இதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஓடுது நண்பா பட் இங்கே வந்து காப்பிரைட் இஷ்யூ வருங்கிறதுனால வந்து நான் பேக்ரவுண்ட் சவுண்டை வந்து கா மியூட் பண்ணி வச்சுருக்கேன் பட் நீங்கள் இந்த வீடியோ பண்ணும்போது மோஸ்ட்லி பேக்ரவுண்ட் மியூசிக்காக எடுத்துருங்க எடுத்துகிட்டு உங்களோட நார்மலான மியூசிக் இருக்கு இல்லையா அது எதாவது காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் இருக்கும் இல்லையா அதை போட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இதுதான் என்னோடய சஜஷன் ஓகேவா ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணும்போது நான் பிடிச்சதை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் ஸோ இதை வந்து ஃபஸ்ட் அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கா சைடில் வந்து ஒரு மெனு அதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து கரெக்டாக ஃபிட்டாகி உக்காந்துடும் கரெக்டான ஸ்க்ரீனில் வந்து இப்படி பண்ணிவிட்டு கீழே வந்து ரன் இருக்கா அதை வந்து ஃபஸ்ட்டு ரன் பண்ணி பாருங்கள் இந்த வி இன்ட்ரோ வந்து நமக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ உண்மையிலேயே எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது பார்த்திங்களா இந்த இன்ட்ரோவில் தான் நம்ம வந்து நம்ம யூடியூப் சேனல் நேமையுமே போட்டு எடிட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி இன்ட்ரோவை செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் பண்ண போகிற விஷயம் வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் வரிசையாக மெனுஸ் இருக்கு இல்லையா அது எல்லாமே என்னென்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம போவோம் சரியா ஸோ ஃபஸ்ட்டு மெனுவை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோட லென்த்து ஃப்ரேம் எல்லாமே வரும் லென்த்தை பொறுத்தளவுக்கு நார்மலாக யூடியூப் வீடியோவுக்கு வந்து ஃபைவ் செகண்ட்ஸ் வைங்க அதுவே அதிகபட்சம் தான் நான் சொல்லுவேன் ஸோ நான் இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து டென் செகண்ட்ஸ் வைக்கிறேன் பட் நீங்கள் உண்மையிலே எடிட் பண்ண போகிறீங்கன்னா ஃபைவ் செகண்ட்ஸ் மட்டுமே வைங்க ரெண்டாவது மெனுவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா விஷ விதமான விஷயங்களையுமே எடிட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எஃபெக்ட் இருக்கு இல்லையா அதையுமே மாற்றிக்கலாம் ஒவ்வொரு மெனுஸாக உள்ள போய் கிளிக் பண்ணி பாருங்கள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வீடியோஸ்குள்ளே போனீங்கன்னா பொசிஷன் கலர் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் மியூசிக் இருக்கு இல்லையா அதேமாதிரி சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்மே கொடுத்துருக்காங்க கஷ்ட மியூசிக்கும் பண்ணிக்கலாம் சரியா ஸோ கீழே வந்து டவுன்லோட் பண்ணுற பட்டன் இருக்குது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் அண்டு நார்மலாக ஒரு எமோஜி மாதிரி இருக்கு இல்லையா அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவுக்கு வந்து எடிட் பண்ணி காமிக்க போகிறேன் ஃபோன்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு இதை கரெக்டாக பார்த்துக்கிட்டு வாங்க சரியா ஸோ இந்த மாதிரி இன்ட்ரோ மேக் பண்ணுறதுக்கு நம்ம பண்ண போகிற விஷயம் வந்து ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு வந்து உங்கள் சேனலுக்கு வந்து என்ன இன்ட்ரோ செட் ஆகும் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த சைட்டோட நேம் சொல்லிடுறேன் உங்களுக்காண்டி பேன் ஜோய்ட் டாட் காம் ஓகேவா பிஏஎன் இசட் ஓ ஐ ஐ டாட் காம் அப்படின்னு போட்டிங்கன்னா கூகுளில் வந்து ஃபர்ஸ்ட்டு லிங்கே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும் அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கு இல்லையா பிஏஎன்இஸட் ஓ ஐடி அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் காட்னா சைட் தான் ஃபஸ்ட்டாக வரும் ஸோ இந்த சைட்டுக்குள்ளே போனீங்கனால்தான் எடிட் பண்ண முடியும் வீடியோஸை டவுன்லோட் பண்ண முடியும் எந்த விதமான காப்பிரேட் ஃப்ரீ இன்ட்ரோஸ் இருக்கு இல்லையா வாட்டர் மார்க்குமே இல்லாமல் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ண இன்ட்ரோக்கு வந்து எடிட் பண்ணி காமிக்கிற நேமு வந்து ஸோ அது எப்படின்னு பார்ப்போம் வாங்க ஸோ அந்த நேம் எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் என்னையை பொறுத்தளவுக்கு மிஸ்டர் யூடியூபர் அப்படிங்கிறது டுட்டோரியல் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான இன்ட்ரோஸை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் கரெக்டாக பார்த்துட்டு இதுக்கப்புறமா அந்த க்யூப்மார் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே மேலே பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் டுட்டோரியல் டெக்ஸ்ட் ஒரு நாலு தடவை இருக்கா அந்த மாதிரி இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டையுமே நீங்கள் மாற்றி தான் ஆகணும் ஸோ டுட்டோரியலை எடுத்துகிட்டு நான் வந்து மிஸ்டர் யூடியூபர் மிஸ்டர் யூடியூபர் அப்படின்னு எல்லாத்துலேயும் போட்டேனா எனக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் பட் உடனே மாறாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அந்த மாதிரி எடிட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிட்டு உங்களுக்கு அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன ஃபாண்ட்டு டைப் பண்ணுறீங்களோ உங்கள் சேனல் நேமாக இருந்தாலுமே சரி உங்கள் நேமாக இருந்தாலுமே சரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ இதை எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து லெஃப்ட் சைடில் வந்து க்யூப் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டிங்கன்னா டெக்ஸ்ட்டு எனக்கு அமைக்கும் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டுமே நீங்கள் வந்து எடிட் பண்ணி கலருமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பார்த்திங்க எனக்கு வந்து மிஸ்டர் யூடியூப் அப்படின்னு வந்திருக்கா இப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதில் அப்டேட் இருக்கும் அந்த மாதிரி அப்டேட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த மாதிரியான இன்ட்ரோஸ் மேக் ஆகிருக்கு அப்படின்னு தெரியும் மோஸ்ட்லி நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா கலர் வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க இன்ட்ரோ மேக் பண்ணும்போது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலான கலர் தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் தேவையில்லாமல் கலர்லாம் மாற்றினீங்கன்னா அது ப்ரொஃபஷ்னல் லுக் இருக்கு இல்லையா அது சுத்தமாக போயிடும் அதனால் கலர்லாம் சேஞ்ச் பண்ணாதீங்க இருக்கிற ஃபாண்ட்டை மட்டுமே சேஞ்ச் பண்ணி உங்கள் யூடியூப் சேனலுக்கு மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வச்சாலே போதுமானது இன்ட்ரோவுக்கு முன்னாடி வைக்கலாம் இல்லைனா வீடியோக்கு முன்னாடி வைக்கலாம் நீங்கள் யூடியூப் சேனலில் வீடியோஸ் போடும்போது இல்லை வீடியோஸு கடைசியாக வைக்கலாம் ஸோ டவுன்லோட் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா டவுன்லோட் சிம்பிளை க்ளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சிம்பிளை க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் ரெண்டர் ஆகணுமான்னு கேட்கும் அந்த ரெண்டரை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ நான் இப்போ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு தெளிவாக சொல்லி தரேன் இந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பண்ண போகிற விஷயம் வந்து டவுன்லோட் சிம்பிள் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் ஸ்டார்ட் ரெண்டர் அப்படின்ட்டு இருக்கா அதை க்ளிக் பண்ணுங்கள் ஃபார்மட் கரெக்டாக பார்த்து க்ளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா மேலே அலோவான்னு கேட்கும் அலோவ் கொடுத்தீங்கன்னா எந்த விதமான வாட்டர் மார்க்குமே இல்லாமல் டவுன்லோடு ஆயிரும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நன்றி நண்பா பாய்